ஹை டியூட்ஸ், நீங்கள் பார்க்குறது அங்கல்ஸ் கிச்சன். இன்றைக்கி அதுக்கு மேலே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம், என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு சப்பாத்தி, ஒரு ஹெல்த்தியான, இப்போது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க, டயட்டில் ஃபாலோ பண்ண இருக்கிறவங்க, சில பேர் வந்து கீரையே சாப்பிட மாட்டாங்க, இல்லை என் பசங்க கீரையே சாப்பிட மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கீரை சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒரு இருக்கும், ஏதாச்சும் இதை சாட மாட்டுறாங்களே, அது சாட மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதே வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணி எப்படி நமக்கிட்ட மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தொட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடுக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கீரையில் சப்பாத்தி, அதுவும் பாலக்கீரையில் சப்பாத்தி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஓகேவா? நீங்கள் என்ன கீரை கிடைச்சாலும் நீங்கள் செய்யலாம், ஆனால் புளிச்சக்கீரைலாம் செய்யாதீங்க, புளிச்சக்கீரைலாம் செய்யாதீங்க, புளிப்பாயிடும் அப்புறம் சப்பாத்தி உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பாலக்கீரையில் வந்து சப்பாத்தி, சப்பாத்தி பண்ண போகிறேன். இப்போ யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து இவருக்கு ஏட்டாஜிக்கு வந்து தால் அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா பிடிக்கும், ஆனால் இந்த சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ஒரு பன்னீர் கிரேவி செய்ய போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பாலக்கீரை நான் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாலக்கீரையை அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாலக்கீரையை சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் தான் கொதிக்க வச்சு அதை சுண்டட்டும். சுண்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி நாடி வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை போட்டுடலாம். இப்போது இந்த கீரை நீங்கள் வந்து ரைஸும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், ஏதாச்சும் புலாவ் மாதிரி. ஆக்சுவலாக நேஹா கீரைக்கா வந்து லஞ்சும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன். நான் அதோட ஷார்ட்ஸ் கூட நம்ம சேனலில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும், அந்த கீரை சுண்டிடும் ஆட்டோமேட்டிக்காக. அது வரைக்கும் அதை வந்து வெயிட் பண்ணலாம். மாவு பிசைஞ்சிட்டு நாங்கள் பன்னீர் கிரேவிக்கு ரெடி பண்ணலாம். ஏன்னா மாவு வந்து ஒரு 1/2 hour ஆச்சும் ஊறணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் இப்போ வந்து கீரை வேகிற டைமில் நம்ம வந்து பன்னீர் கிரேவிக்கு வந்து ஒரு சின்ன சிம்பிள் மசாலா அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கிறீங்க, ஒரு வந்து ஒரு 1/2 spoon போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் வந்து ஒரு ஏலக்காய், எங்கடா அது ஏலக்காய் பட்டை கிராம்பு, ஐயோ கல்பாசி வந்துடுச்சு. 1, 2, 3, 4, 5 போட்டிருக்கேன்னா 5 கிராம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து சீரகம் சோம்புலாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து சோம்பு நான் வந்து இதை ஆட் பண்ண போகிறேன். சோம்பு வந்து 1/4 spoon சோம்பு, 1/4 spoon மிளகு, அவ்வளோதான். இது நம்ம வந்து தனியாக வந்து இது கூட வந்து நான் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கலருக்காக வேண்டி நான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1, 2, 4 காஷ்மீரி மிளகாய், 2 வந்து நார்மல் மிளகாய், 2 போதும். நம்ம வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுதான் சிம்பிள் மசாலா. நம்ம வந்து இது கொஞ்சம் லைட்டாக 2 நிமிஷம் ஆனதை நம்ம இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மசாலா நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம், வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஆச்சு, லைட்டான்ற பொருள் சுண்டு. இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கீரையும் பார்த்தீங்கன்னா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால், இது தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு அரைச்சிடலாம். இந்த தண்ணி நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, இது நம்ம வந்து மாவு பசையும் போது நமக்கு தேவைப்படும். நான் இப்போ வந்து இறக்கி வச்சுட்டு நம்ம மசாலா நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சின்னோண்டு கடாயிலே நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஒன் பை ஒன்னாக வறுக்கிறதா வறுத்துக்கலாம். நான் வந்து டைம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறதுக்காக எல்லாமே நான் ஒன்றா போட்டு வறுத்துக்கிறேன். வதங்கட்டும். மசாலா வதக்கும் போதே வதக்காச்சி வறுக்கும் போதே நல்லா வந்து ஸ்மெல் வருது. இன்னும் இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நான் வந்து இந்த கீரையை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். கோதுமை மாவு நான் இப்போ வந்து கோதுமை மாவு நான் எடுத்துருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைச்ச பாலக்கீரை மசியல் இதே மாதிரி நீங்கள் வந்து பீட்ரூட்டில் செய்யலாம், கேரட்டில் செய்யலாம். நான் கொஞ்சம் தண்ணி நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். நம்ம அடி எடுத்து வச்சு இந்த கீரை தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அதையும் நான் வந்து கொஞ்சம் சுட பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சு இந்த கீரை தண்ணியை கொஞ்சம் நான் வந்து சுட பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து சுட தண்ணி கொஞ்சம் ஊற்றினா வச்சுக்கோங்களேன், வந்து மாவு சாஃப்டாக வரும் நல்லா நமக்கு. அதே மாதிரி நீங்கள் சுட தண்ணி இல்லைனா வந்து பால் கூட நீங்கள் ஊற்றலாம். பால் நல்லா சுட பண்ணி அது கூட நீங்கள் ஊற்றலாம். இருங்க, அதுக்குள்ளே நான் இந்த ஜாரில் இருக்கிற எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாரில் இருந்த தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சுடுதண்ணி லைட்டாக ரெடி ஆனதும் அது நம்ம ஊற்றிக்கலாம். அழுகிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக சூடாக ஆனால் போதும். சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். கை சுட சுட வைக்க முடியாது. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கையை வாஷ் பண்ணிவிட்டு ஸ்பேட்சுலா நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதில் நீங்கள் வேணால் நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம், இல்லை காரப்பொடி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து எனக்கு கிரேவி வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நான் வந்து செய்கிறதுனால இல்லை நான் எதுவுமே நான் போடலை. இதில் நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்புறம் வந்து வெந்தயக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் அது. நான் எப்போ வீட்டில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு தான் நான் வந்து பேசுவேன், ஏன்னா மாவு அப்போ தான் வந்து சாஃப்டாக ஆகும். உங்களுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. வந்து மேலே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மாவு காயக்கூடாது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஹாஃப் ஹவர் நல்லா ஊறட்டும். இது அதுக்கெல்லாம் பன்னீர் கிரேவி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் இப்போ ஒரு ஜாரில் வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ரெண்டு ஸ்பூனு தயிர். இப்போ இதை நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். கொடமிளகாய் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், நம்ம வந்து எடுத்துடலாம். சீரகம், பிரிஞ்சி இலை ஒரு கால் ஸ்பூன் இருக்கும். அது கூட ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வதங்கட்டும். வந்து இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதுவும் நல்லா வதங்கட்டும்.
இப்போ அது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சையாக தான் நான் போட்டிருக்கோம், அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து மூடி வைக்கிறேன். இந்த எண்ணெய் திரிஞ்சு வரும், நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வறுத்து அரைச்ச மசாலா பொடியும் போட்டு தண்ணி நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கலாம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காரம் கரெக்டாக இருக்குது, உப்பும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அழகாக வந்து எண்ணெய்லாம் திரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீர் நம்ம வந்து போட்டுக்கலாம், ஒரு வாட்டி கிளறிக்கலாம். பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் வந்து பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ், நீங்கள் என்ன பெருசாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் போட்டு ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஒரு கொதிக்கு வந்தாலே பன்னீர் வந்து வெந்துடும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ பன்னீர் போட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த கொடமிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் கையில் நல்லா கசக்கிது. இது போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் போட்டு நல்லா வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்திக்கு, நானுக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். டைமாக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றினா திக்காயிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் கிரேவி சேவி ஆராய்ச்சினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு டைமு. இங்கே பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பால்ஸ் போட்டுக்கலாம்.
மாவு எடுத்தாச்சு. நான் வந்து மாவு போட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் போட்டு சுட போகிறேன், எண்ணெய் இல்லாமல். நீங்கள் வேணால் எண்ணெய் போட்டு சுட்டுக்கோங்க. எண்ணெய் போடாமலே சுட்டது தான் நமக்கு, போடாமலே நமக்கு மாவு வந்து மாவுன்ற மாதிரி சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். இதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து பரோட்டா மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நான் இப்போ லைட்டாக ப்ரஷ் தான் பண்ணுறேன். நான் எனக்கு செய்யும் போது இது கூட நான் ஆக்சுவலாக எண்ணெயே போட மாட்டேன், எண்ணெய் போடாமல் தான் நான் செய்வேன். இப்போ நமக்கு வந்து பாலக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டான சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவிக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஸ்பைசி பன்னீர் கிரேவி, ஸ்பைசி கேப்சிகம் பன்னீர் கிரேவி. ஆ ஓகே, ஏதோ ஒரு பேருங்க. அந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு உனக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். இப்போ வந்து நம்ம கரண்டி எடுத்துப்போம். நான் சொன்ன நல்ல டைமாக உங்களுக்கு கிரேவி வந்து திக்காகிடும். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் கேப்சிகம் நான் அப்படி வச்சுக்கிறேன் ஓரமாக. பிளேட்டை கையில் எடுப்போம், சாப்பிட ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. கொஞ்சம் பெருசாகவே போடுவோம். வேறு டைம் ஆயிடுச்சு வேற. நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கம்மி பண்ணி செஞ்சுக்கலாம். இதில் கிரேவியில் சப்போஸ் இதில் எங்கள் எக்ஸ்ட்ரா வந்து முந்திரி பருப்பு பாதாம் கொஞ்சம் நீங்கள் க்ரீமியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா அதை கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் எதுவுமே அரைச்சி ஊற்றலாம், நான் சிம்பிளாக பண்ணிட்டேன். நான் வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு, பயங்கரமாக வெக்கையாக வர இருக்குது, டைம் ஆகிடுச்சு வர லஞ்சுக்கு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுங்களும் வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய், டேக் கேர்.